Welcome to Haynes Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chili soya chicken எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள. ஒரு பவுல்ல 1/4 கிலோ boneless chicken நல்லா கழுவி எடுத்தது. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம். இத ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிரலாம். ஒரு panல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம chicken pieces-அ உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துறலாம். ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதுமே இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு. பூண்டு சின்ன சின்னதா நறுக்குனது. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதா நறுக்குனது. 3 பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்குனது. ஒரு பச்சை மிளகாய். இத நம்ம நல்லா வதக்கிரலாம். இப்போ இது கூட 2 தக்காளி சின்ன சின்னதா நறுக்குனது. இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். mix பண்ணிரலாம். நம்ம இது கூட கலர் கலர் குடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் அது சேர்க்கல. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துறலாம். நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் chili sauce. இது கூட 1 டீஸ்பூன் soya sauce. 3 டீஸ்பூன் சாஸ் டொமேட்டோ சாஸ். இப்போ இதை ஒருக்க நம்ம நல்லா mix பண்ணிரலாம். இப்போ இது கூட நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச நம்ம chicken சேர்த்துறலாம். இதை நம்ம mix பண்ணிரலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிரலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணிரலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு பாதி எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துட்டு mix பண்ணிர வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.